ஆக்ட்ரஸஸ் சமந்தா அண்ட் நாக சைத்தன்யா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் சமீப காலமாகவே இவங்க ரெண்டு பேரும் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிய போகிறாங்க, டைவர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் எந்த அளவுக்கு பரவலாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம சேனலில் கூட இதை பற்றி பல வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நாக சைத்தன்யா அவர்கள் ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் வந்து என்னது நானும் சமந்தா அவர்களும் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறோமா அப்படின்ற விஷயத்துக்கு வந்து பதிலும் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து சமந்தா அவர்கள் இப்போ அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் சமந்தா அக்னி அப்படின்ற அந்த அக்னின்ற அந்த ஃபேமிலி நேமை தூக்கிட்டு எஸ் அப்படின்றத வந்து மாற்றி வச்சாங்களோ. அப்போவே வந்து நெட்டிசன்கள் அது மட்டும் இல்லாமல் பலருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமந்தா அவர்களுக்கும் நாக சைத்தன்ய அவர்களுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு, ஸோ சீக்கிரமாக அவங்க வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துட்டு இருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து சோஷியல் மீடியாஸ்லையும் பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு சில ப்ரூஃபோட வந்ததுன்னே சொல்லலாம். நம்ம சமந்தா அவர்கள் திருப்பதிக்கு ஒரு கோவிலுக்கு போயிருந்தப்போ கூட வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து இதான் வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு கூட நம்ம சமந்தா அவர்கள் டென்ஷன் ஆகி கோவிலுக்கு வரும்போது இப்படி தான் கேள்வி கேட்பீங்களா அறிவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுல இருந்தே வந்து கண்டிப்பாக எந்த அளவுக்கு டென்ஷனாக பேசுறாங்க அப்படின்னு போது கண்டிப்பாக ஓரளவுக்கு உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சினிமா வாழ்க்கை வேற தனிப்பட்ட வாழ்க்கை வேற. ஸோ இதையும் அதையும் நம்ம வந்து போட்டு குழப்பிக்க கூடாது. அதாவது இது எல்லாமே என்னோட அப்பா அம்மா கிட்டே இருந்து தான் எனக்கு வந்தது. சின்ன வயசுல இருந்தே அவங்களை வந்து பார்த்துட்டு வரேன். என்ன தான் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஷூட்டிங்கில் ஒன்றா நடித்தாலும் சரி தனித்தனியாக நடித்தாலும் சரி அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமா பற்றி எதுவுமே வந்து பேசிக்க மாட்டாங்க. ஸோ அதே நல்ல பழக்கம் எனக்கும் சின்ன வயசுல இருந்தே இருந்தது. நானும் அதே தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி சமந்தா அவர்கள் கூட நான் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக வந்து பரவிட்டு வரதை வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போலாம் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் தான் பிரேக்கிங் நியூஸாக இருக்கும், பட் இப்போ எல்லாமே வந்து பிரேக்கிங் நியூஸாக தான் வருது. ஸோ இன்றைக்கி வர ஒரு நியூஸ் வந்து நாளைக்கு வர ஒரு பிரேக்கிங் நியூஸ் மூலயமா வந்து மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நாளுக்கு நாள் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வர்றதுனால முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்றதே வந்து மக்கள் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த விஷயத்தை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூல. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரவலாக வந்து பேசப்பட்டு வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் லைஃப்பில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்க தெரிஞ்சுக்க வீடியோ குவிஸ்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.